அனைவருக்கும் வணக்கம். சில்வர் மைக்ரோவில் 5 மினிட் சார்ட் பார்க்குறோம். இன்றைக்கி டே பார்த்தீங்கன்னா June 17. ஸோ இந்த சார்ட் ஒன்றும் இல்லை, ரொம்ப சிம்பிளான சார்ட் தான். லைவ் மார்க்கெட்டில் உங்களுக்கு கால்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணித்தரும். ஸோ இது வந்து என்ன பண்ணுன்னா, அந்த சார்ட்டில் இருக்க கேண்டில்ஸ் இருக்குல்ல, அந்த கேண்டிலுடைய மூவ்மெண்ட்டை பார்க்கும். அது பிரேக் அவுட் எங்கிட்டு நடக்குது அப்படின்றத டெக்னிக்கலாக அனலைஸ் பண்ணும். அனலைஸ் பண்ணிவிட்டு அந்த பிரேக் அவுட் கிடைக்கும் போது உங்களுக்கு லைவ் மார்க்கெட்லேயே கால்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணித்தரும். ஸோ இப்போ நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா, மார்க்கெட் சடனாக இப்போ ஈவினிங்கில் 7:00 போல் பாருங்கள், ஒரு பெரிய கேண்டில் டவுன் சைடில் இறங்குது. 61,700 550 வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா டவுன் சைடில் வந்திருக்கு. ஸோ நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த டயத்தில் சார்ட்டில் நமக்கு டவுன் சைட் பிரேக் அவுட் வந்து கிடைக்கிற மாதிரி இருக்குது. பிரேக் அவுட் கிடைக்கிற பட்சத்தில் நமக்கு ரெட் கலரில் கேண்டில் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ வென்எவர் ட்ரெண்ட் சேஞ்சஸ், எப்போல்லாம் ட்ரெண்ட் மாறுதோ அப்போல்லாம் நமக்கு இந்த மாதிரி கேண்டிலுடைய கலரும் வந்து சேஞ்ச் ஆகிற மாதிரி நாங்கள் செட் பண்ணியிருக்கோம். பை ட்ரெண்ட்னா க்ரீன் கலர், செல் ட்ரெண்ட்னா ரெட் கலர்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ நமக்கு டவுன் சைட் பிரேக் அவுட், அதனால் செல் ட்ரெண்ட். ஸோ ரெட் கலர் கேண்டில் ஓப்பன் ஆயிருக்கு. ரெட் கலரில் கேண்டில் ஓப்பன் ஆகையில் நமக்கு அப்படியே ஒரு ஸ்ட்ரெயிட்டாக ஒரு ஒயிட் கலர் லைன் வந்து ஃபார்ம் ஆயிருக்கும். அதுதான் வந்து என்ட்ரி பாயிண்ட்க்குரிய லைன். கீழே இருக்க ரெட் கலர் லைன்ஸில் டார்கெட் லைன், மேலே இருக்க லைன் வந்து லாஸ் கண்ட்ரோல் பண்ணுறக்காண்டி ஸ்டாப் லாஸ் லைன். இதில் நமக்கு என்ட்ரி பாயிண்ட் ரொம்ப க்ளீனாக ஒயிட் கலரில் 61,562 என்ட்ரி எடுக்கலான்னு வந்திருக்கு. ஸோ அதுக்கு மேலே தான் ட்ரேடிங் போது ரொம்ப ஈஸியாகவே என்ட்ரி எடுக்க முடியும். இதில் ஃபஸ்ட்டு ரெட் கலர் லைன் ஃபஸ்ட் டார்கெட், ஒரு சேஃப் ட்ரேட் பண்ணுறதுக்காண்டி நாங்கள் அது ஃபஸ்ட் டார்கெட் வந்து டிசைன் பண்ணியிருக்கோம். செகண்ட் ட்ரேட் பார்த்தீங்க அப்படின்னா, கொஞ்சம் நான் வெயிட் பண்ணி எடுக்கிறேன், கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து பார்க்கலாம் என்னால் முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்க செகண்ட் டார்கெட் வரைக்கும் போகலாம். இதில் ஃபஸ்ட் டார்கெட் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 61,408 அப்படின்ட்டுருக்கு. ஒரு 160 பாயிண்ட் கிட்டக்க இருக்குது, 160 பாயிண்ட் மேலே. ஸோ செகண்ட் டார்கெட் பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே ஒரு டபுள் தான், ஒரு மோர் தேன் 300 பாயிண்ட்ஸ், ஓகேங்களா, 61,254 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். ஸோ இந்த மாதிரி இந்த சார்ட்டில் ஒவ்வொரு நாளும் எப்போல்லாம் கேண்டில் வந்து பிரேக் அவுட் கிடைக்குதோ அப்போல்லாம் கால்ஸ் ஜென்ரேட் ஆகும். நமக்கான நம்ம ப்ரீவியஸாக பார்த்தோம்ல ஒரு பைக்கால், இந்த பைக்கால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எஸ்டர்டே வந்து ஜென்ரேட் ஆனது தான். இன்றைக்கி கால் வந்து ஃபஸ்ட்டு காலாகவே ஜென்ரேட் ஆயிருக்காது, இந்த செல் கால் தான். இப்போ வரைக்கும் ப்ரீவியஸ் டேனுடைய அந்த பையிங் மொமெண்டம்லேயே தான் போச்சு. ஏன்னா ரொம்ப கேஷுவலாக பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட்டில் ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகாது. நல்லா எப்போ ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகுதோ அப்போ தான் நமக்கும் நல்லபடியாக கால்ஸ் கிடைக்கும். அப்படி கிடைச்சது தான் இந்த செல் கால். நம்ம கிடச்ச செல் கால் ஒரு 30 மினிட்ஸ் ட்ரேடிங் போச்சு. 30 மினிட்ஸ் கழிச்சு தான் ஃபஸ்ட் டார்கெட் ரேஞ்சே வந்து பிரேக் அவுட் வந்து கொடுத்துச்சு. ரொம்ப ஈஸியாகவே பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் டவுன் சைட் பிரேக் அவுட், அதுக்கப்புறம் செகண்ட் டார்கெட்டும் பிரேக் அவுட் கொடுத்துச்சு. உங்களுக்கு இந்த சார்ட் வேணும், இதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வாட்ஸ்அப்பில் ஹைன் மெசேஜ் அனுப்புங்க, டீட்டெயில் அனுப்புகிறோம். பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.